இலங்கையில் அனைத்து கட்சி அமைச்சரவை அமைக்க அதிபர் கோத்தபய விடுத்த அழைப்பை எதிர்க்கட்சிகள் நிராகரித்திருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜபக்ஷ இடம்பெறும் அரசில் எந்த பொறுப்பையும் ஏற்கப் போவதில்லை என பிரதான எதிர்க்கட்சி தெரிவித்திருக்கிறது. அமைச்சரவை ராஜினாமா கோத்தபயவின் அழைப்பு திட்டமிட்ட நாடகம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ராஜபக்ஷ அமைச்சரவையில் இடம்பெற்ற அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்த போதும் பொதுமக்களோட போராட்டம் அங்க குறையல. அனைத்து கட்சி அமைச்சரவை அமைத்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கோத்தபய ராஜபக்ஷ எடுத்த முயற்சியும் தோல்வியடைந்திருக்கு. இலங்கையில அனைத்து கட்சி அமைச்சரவை அமைக்க கோத்தபய விடுத்த அழைப்பை எதிர்க்கட்சிகள் நிராகரித்திருக்கின்றன. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? மக்களுடைய போராட்டம் ராஜபக்சர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும் என்பது. அப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற போது அவர் வெறுமனே அமைச்சரவையை மாற்றி அமைத்து தொடர்ந்து தானும் தன்னுடைய சகோதரனும் ஜனாதிபதியாகவும் பிரதம மந்திரியாகவும் தொடர்ந்து பதவி வகிக்கலாம் என்று நினைத்தால் அது தவறான ஒரு எண்ணம். ஆகையினாலே மக்களுடைய போராட்டம் அந்த குடும்பம் முற்று முழுதுமாக வெளியேற வேண்டும் என்பது. அதை செய்தாலன்றி நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட போவதில்லை. இலங்கையில் தற்போது போராட்டம் எந்த அளவில் இருக்கிறது? தற்போது இலங்கையின் பொருளாதார நிலை என்னவாக இருக்கு சார்? பொருளாதாரம் மிகவும் சீரழிந்த நிலையில இருக்கிறது. அதை திருப்பி அமைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகிற ஆரம்பமாகிற இந்த வேளையிலே அந்த சீரழிவுக்கு முற்றுமுழுதாக காரணமாக இருந்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினர். ஆகையினாலே அவர்கள் அனைவரும் முற்றுமுழுதாக பதவியை விலக வேண்டும், விட்டு போய்விட வேண்டும் என்ற கோஷம்தான் இப்பொழுது வெகுவாக எழுந்திருக்கிறது. இன்றைய தினமும் வீதிகளிலே மக்கள் அந்த போராட்டத்தை கொண்டு நடத்துகிறார்கள். பிரதம மந்திரியினுடைய கங்காலை என்ற இடத்திலே இருக்கிற அவருடைய இல்லம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் அனைவரும் போய்விட வேண்டும் என்று மக்கள் கோருகிற போது அவர்கள் தாங்கள் இருந்து கொண்டு கண்டுடைப்பு நாடகம் ஒன்றை நடத்துவதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டணி புதிய அமைச்சரவையில் இடம் பெறுமா இடம் பெறாதா சார்? இடம் பெறாது. அது ஒரு கண்டுடைப்பு நாடகம் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அப்படியான ஒரு இணைப்பிலே நாங்கள் சேரமாட்டோம். இலங்கையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு சார்? மக்களுடைய கோரிக்கை ராஜபக்ச குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.